வணக்கம், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இது உங்களுடைய ஹரி ஸ்டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணிதமேதை ராமானுஜருடைய ஜாதகத்தை வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ கணிதமேதை ராமானுஜத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, அவர் வந்து எப்படி அந்த மேத்தமேட்டிஷியன் உலகத்தில் வந்து அவ்வளோ ஒரு கலக்கலக்கினார் அப்படின்ற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து கேட்டிங்கன்னா புணர்ப்பு அப்படின்ற விஷயங்க. ஏன்னா புணர்ப்புனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து திருமண தடை அதெல்லாம் வந்து சொல்லுவோம் இல்லைங்களா. அதே நேரத்தில் அந்த புணர்ப்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான ரிப்பீட்டபிலிட்டின்னு அர்த்தம். ஓகேங்களா, ரிப்பீட்டபிலிட்டினா என்ன, திருப்பி 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 மறுபடியும் 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 ரிப்பீட் 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 ரிப்பீட். ஸோ அது மாதிரி தான் இவருக்கு இருக்க அந்த புணர்ப்புவை பாருங்கள். சந்திரன சனியும் பரிவர்த்தனை. ஸோ சந்திரன சனியும் பரிவர்த்தனை ஆனோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமே கணக்கை வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க. இதுதான் இவருடைய மேத்தமெட்டிக்கல் நாலேஜுக்கான ரீசன். ஓகேங்களா, மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து சரியாகவே ஒரு படிக்கலைனாலும் மேக்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாலேஜ் வந்து இவருக்கு இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ சந்திரன் மற்றும் சனி பரிவர்த்தனையாகி ராகுவுடன் சம்மந்தப்பட்டு இருக்கிறது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேக்ஸை வந்து திரும்ப திரும்ப வந்து போட்டுகிட்டே இருந்தாருன்னே வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கான இன்னொரு கிரகச்சேர்க்கை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா புதன் மற்றும் செவ்வாய். ஓகேங்களா, புதன் மற்றும் செவ்வாய் வந்து இங்கே சம்மந்தமே படலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா பாருங்கள், சுக்கிரனும் புதனும் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை ஆயிடுச்சு. அப்போ பரிவர்த்தனை ஆயிடுச்சுனாலே புதன் இந்த வீட்டுக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ புதன் செவ்வாய் கிரக சேர்க்கையும் வந்து இவருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து இவர் மனைவி மீது ரொம்ப வந்து பாசமுள்ளவராக தான் இருந்திருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இவருக்கு அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் கிரக சேர்க்கை. சரி, இவர் வந்து வந்து உயர்கல்வியவே வந்து பண்ண முடியல, ஹையர் எஜுகேஷனே வந்து இவரால் நம்ம ஊரில் வந்து கிடைக்கலையே இவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி ஐந்தில் வக்கரமாயிருச்சு. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ரீசன். ஸோ இவர் வெளிநாடு வெளி மாநிலம் போகும்போது இவர் ஈஸியாகவே பொழைச்சிக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா பாருங்கள், லக்னாதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியுமான சுக்கரன், ஓகேங்களா, லக்னாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியுமான சுக்கரன் வந்து பரிவர்த்தனை. ஸோ 12, 6, 8, 12லலாம் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனையோ இல்லை வந்து லக்னாதிபதி 6, 8, 12லையோ நின்றுச்சு அப்படின்னா, ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃபாரினில் வந்து பிழைச்சிப்பாங்க ஈஸியாக. ஸோ நம்ம ஊரில் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கிளர்க் வேலையில் தான் இருந்தார். அதை தவிர்த்துட்டு அவர் வெளியூருக்கு போகும்போது உலகப்புகழை வந்து அடைஞ்சிட்டார். ஸோ உலகப்புகழ் வந்து இவர் அடையிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஞ்சாம் அதிபதி. ஓகேங்களா, அஞ்சாம் அதிபதி வந்து நீச்ச பங்கமாகி நாளில் உட்காந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது வந்து பரிவர்த்தனையே ஆயிருக்கு. ஸோ இவருக்கு வந்து ஒரு யோகத்தை தந்துச்சுன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பாருங்கள், 9வது அதிபதியும் 2வது அதிபதியும் பரிவர்த்தனை. ஸோ வந்து உலக புகழ், 9வது இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு புகழ் கிடைக்கிறது. ஸோ இவர் வெளியூருக்கு வெளி மாநிலம் போகும்போது இவருக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னும்போது சந்திரன் சனி இதனுடன் இணைந்த ராகு அதிகப்படியான மேக்ஸ் நாலேஜை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னே சொல்லலாங்க. மறுபடியும் மறுபடியும் நான் கணக்கு போட்டுட்டே இருப்பேன் அப்படின்னும்போது ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட்டுன்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு மிகப்பெரிய யோகத்தை வந்து அடைஞ்சிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து சந்திரன் சனியுடன் இணையும் ராகு கேதுக்கள், ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை வந்து செய்ய போதுன்னே வந்து சொல்லலாம். மேத்தமெட்டிக்கலில் நீங்கள் வந்து அதை வந்து நல்லா புரிஞ்சு உங்களால் போட முடியும். ஸோ இது மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னா அவங்கள வந்து மேக்ஸ் படிக்க வைங்க, சந்திரன் சனியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சனியுடன் இணைந்த ராகு கேதுவோ, அப்படி இல்லை வந்து புதனுடன் இணைந்த செவ்வாயோ, ஓகேங்களா, இல்லை சந்திரனுடன் இணைந்த புதனோ, இல்லை குருவுடன் இணைந்த புதனோ, இதெல்லாம் வந்து மேக்ஸ் போடுறதுக்கான நாலேஜ். அதே நேரத்தில் இவருக்கு வந்து புதன் வக்ரம், ஓகேங்களா, இவர் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவாளி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் இவருக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான அங்கீகாரம் வந்து லேட்டாக தான் கிடச்சிது. ஏன், அதுதான் சொன்னேன், புதனும் வந்து சுக்கிரனும் வந்து பரிவர்த்தனையாகி புதன் வந்து வக்கரம் ஆகிட்டார், ஓகேங்களா. ஸோ பரிவர்த்தனை ஆகும்போது வக்கர நிவர்த்தி ஆவார். லேட்டாக தான் இவருக்கு வந்து எல்லாமே கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து இவர் உயிர் பிரிந்த அப்புறமா இவருக்கு வந்து பல டாக்டர் பட்டம் அதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னே சொல்லலாம். இவருடைய கணக்குகள் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் சேவ் செய்யப்பட்டு எல்லாருக்குமே வந்து ரெடியாகவே வச்சிட்ருக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் வந்து இவர் போட்டுட்ருந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹையர் லெவலாக தான் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.